இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஞானிகளும் குருமார்களும் இன்னும் சில ரிஷிகளும் சில பல முனிவர்களும் கூட சில நேரத்தில் பொய் பேசுவது உண்டு. சில பேர் வந்து இதை ஓப்பனாக பேச மாட்டாங்க, ஏன்னா வந்து ரொம்ப சத்தியம் ரொம்ப உண்மை தவறாதவர்கள் தான் இந்த குருமார்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது, பொய் அப்படின்னோடனே அவங்கள நம்ம வந்து தவறாக நினச்சிக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஏனென்றால் பொய் என்பது முக்கியமல்ல, பொய்யின் நோக்கம்தான் முக்கியம். இதை நீ நல்லா கவனிக்கணும், புரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து இப்போ உயிர் போகக்கூடிய நிலைமை. டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போ அவன் டாக்டருக்கு கிளியராக தெரியும் இன்னும் ஒரு 1 month இல்லை 2 monthலாம் அவன் உயிர் போயிடும் அப்படின்றது ஷோர் ஷார்ட்டாக தெரியுது. அப்போ அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கிட்ட போய் அவங்ககிட்ட என்ன, நீ 2 மாதத்தில் செத்துருவோப்பா அப்படின்னா அவன் சந்தோஷமாக அவன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பானா, இல்லை எந்த வித பதட்டமும் பயமும் இல்லாமல்? இல்லை வந்து பார்த்திங்கன்னா, தம்பி உன் ஹெல்த்துக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்க, ஹெல்த்தியாக இருக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தைரியமாக இரு அப்படின்னு சொன்னால் அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பானா? நிச்சயமாக அந்த நேரத்தில் அவனுக்கு தேவைப்படக்கூடியது அந்த பொய் தான். ஏன்னா பல மனிதர்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த பக்குவம் கிடையாது. உண்மையை அப்படியே ஓப்பனாக பேசினா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் கிடையாது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்திலும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு டாக்டரும் ஒரு பேஷண்ட்டும் உரையாடும் போதே ஒரு சில விஷயத்தை மறைச்சு பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா, உலகத்தில் மிக உயர்ந்த ஞானம் என்பது மெய்ஞானம். மெய்ஞானம்னா என்ன? இந்த உடலை தாண்டி, இந்த உலகத்தை தாண்டி, இந்த பிரபஞ்ச விதிகளை தாண்டி இறை சட்டம்னா என்ன? இறைவன்னா யாரு? இந்த எனர்ஜினா என்ன? ஆட்டம்ஸோட சேர்க்கைனா என்னன்ற இப்பேற்பட்ட விஷயங்களை, இறைவன் பற்றிய தத்துவங்களை மனிதனுக்கு உபதேசிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய குருமார்கள் சில நேரங்களில் போய் பேசுவார்கள். இது வந்து ரொம்ப ஃப்ராங்கான ஒரு விஷயம், சில பேர் இதை ஓப்பனாக பேச மாட்டாங்க, ஆனால் திஸ் இஸ் த ஃபேக்ட். பட் அவங்களுடைய நோக்கம் நிச்சயமாக மிக சரியானதாக இருக்கும். ஒரு சில பேர் வந்து போலி குருமார்கள்லாம் இருக்காங்க, பொய்யே புலப்பா தெரியக்கூடிய குருமார்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்கள பற்றி பேசலை. மிக உயர்ந்த ஞானிகளும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய குருமார்களே சில நேரங்களில் பொய் பேசுவார்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு குருமார், ஒரு குரு இருக்கிறாரு, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குரு, சமாதி நிலைக்கு வெகு நிலையில் போகக்கூடிய ஒரு குரு இருக்கிறாரு. அவர்கிட்ட சீடனாக ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீடா அந்த மாதிரி நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, இங்கேருந்து இந்த மலைக்கு வந்து போயிட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே, ஏங்க ஏன் இங்கே போயிட்டு வந்தால் எனக்கு ஞானம் கிடச்சிருமா அப்படின்னு அவர் ஆர்வத்தில் கேட்குறாரு. நீ போயிட்டு வா, ஞானம் கிடைக்கும் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாருன்னு வச்சுப்போம். போயிட்டு வந்த உடனே ஞானம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக அவர் அந்த பொய்யை சொல்லவில்லை. அந்த இடத்துக்கு அவன் போயிட்டு வரும்போது ஒரு அனுபவத்தோடு வந்திருப்பான். அப்போ ஞானத்தை தாண்டின ஒரு விஷயம் அவனுக்கு அங்கே கிடச்சிருக்கும். அந்த ஒரு அனுபவம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு ஞானத்திற்கு வழிவகுக்கும். அப்போ அவர் சொன்னது பொய்யா? அந்த வார்த்தை தான் பொய், ஆனால் அந்த வார்த்தையினுடைய நோக்கம் மிகவும் புனிதமானது, மிகவும் ஆழமானது. ஸோ எப்பயுமே பொய் என்பது முக்கியமல்ல, பொய்யின் நோக்கம்தான் முக்கியமானது, மிகவும் அவசியமானது. ஸோ நல்ல விஷயங்களுக்காக சொல்லக்கூடிய பொய் கூட நன்மையே, பொய் கூட உண்மையே. அதனால் பொய் என்று வார்த்தையை மட்டும் கண்டு அதை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி விடக்கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களையும் நம்ம ரொம்ப வந்து தாழ்ந்து நினைத்து விடக்கூடாது. பொய்யின் பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தத்தை உணர்வது மட்டும்தான் புத்திசாலிகளினுடைய, ஞானிகளினுடைய, சாதாரண மனிதர்களுடைய மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும்.